வெல்கம் டு டோசேஜ் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் மும்பையில் இருந்து கோவா சென்ற கப்பலில் நண்பர்களுடன் கொண்டாடியதாக அக்டோபர் மூணாம் தேதி கைது செய்யப்பட்டார் இவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த என்சிபி அதிகாரிகளிடம் ஆரியன் கான் கடந்த சில வருடங்களாகவே போதைப் பொருள் பயன்படுத்தும் பழக்கம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்தார் எனினும் கப்பலில் இவரிடமிருந்து எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை மாறாக இந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட சிலரிடமிருந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தீவிர விசாரணைக்கு பின்னர் அக்டோபர் எட்டாம் தேதி மும்பையில் உள்ள ஆதார் சாலை சிறையில் அடைக்கப்பட்ட ஆரியன்கானுக்கு பலமுறை ஜாமீன் கேட்டு அவர் தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்யப்பட்ட போதும் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆரியன் கான் வாட்ஸ்அப் உரையாடல்களை ஆய்வு செய்ததில் அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்ததும் மொத்தமாக போதைப்பொருட்களை வாங்க ஆரியன் முயற்சித்துள்ளார் என்பதும் உறுதியாகியுள்ளதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் சர்வதேச தொடர்புகள் இருப்பதால் உள்துறை அமைச்சகத்தின் உதவியையும் கோரியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஆரியன் ஜாமீன் மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அந்த மனுவை தள்ளுபடி செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது மகன் ஆரியன் கானை கொண்டுவர ஷாருக் கான் குடும்பத்தினர் துடித்துக் கொண்டுள்ளனர் மற்றொரு புறம் ஷாரு கான் தன்னுடைய உள்ளிட்ட அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு சிறையில் இருக்கும் மகனை வெளியே கொண்டு வர முடியவில்லை என்கின்ற மன அழுத்தத்தில் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளார் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக ஷாருக் கான் ஆதார் சாலை சிறைக்கு சென்று ஆரியன் கானை சந்தித்து பேசினார் இது குறித்த புகைப்படங்கள் வெளியாகி வைரலானது வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுக்காக நீதிமன்றத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று அதிகாரிகள் ஷாருக்கிடம் தெரிவித்தனர் மகன் ஆரியன் கானுக்கு வீட்டு உணவு கொடுக்கலாமா என்று ஷாருக்கான் சிறை அதிகாரிகளிடம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தற்போது ஷாருக்கானின் கானின் வீட்டிற்கு சென்று போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்து சென்றுள்ள சம்பவம் பாலிவுட் திரையுலகின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஆரியன் கான் வழக்கில் பல எதிர்பாராத தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது துப்பறிவு நபரும் இந்த வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளது கே பி கோஸ்வாமியின் உதவியாளர் பிரபாகர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போதைப் பொருள் வழக்கில் பிரபாகரும் ஒரு சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார் அவர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கான் விடுதலைக்காக சுமார் ஐந்து கோடி லஞ்சம் கேட்கப்பட்டதாக கூறியுள்ளார் ஷாருக்கான் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த ஆண்டு தனது பிறந்தநாள் மற்றும் தீபாவளி கொண்டாட்டங்களை கைவிட திட்டமிட்டுள்ளதாகவும் ஆரியன் கானுக்கு சில காலத்திற்கு ஜாமீன் கிடைக்காது என அவர்கள் கருதுகின்றனர் ஆரியன் கைது செய்யப்பட்டதிலிருந்து ஊடகத்தில் கண்ணை விட்டு விலகியிருந்த ஷாருக் இந்த ஆண்டு தனது வீட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தனது ரசிகர்களை கேட்டுக் கொள்வார் என்று கூறுகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்பதாலே ஷாருக் மகன் ஆரியன் கான் குறிவைக்கப்படுகிறார் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நடிகர் ஷாருக் கானின் மகனான ஆரியன் கானை போதைப் பொருள் பயன்படுத்தியாக கைது செய்யப்பட்ட வழக்கில் அதிகார அத்துமீறலும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளும் நடந்தேறி வருவது நாடெங்கிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஒரு இஸ்லாமியர் என்பதாலேயே அவரை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது கடும் கண்டனத்துக்குரியது என கூறியுள்ளார் மேலும் ஆரியன்கானை பிணையில் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போதையை விருந்து நடத்துவதாக சொல்லப்படும் சொகுசு கப்பல் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்ததா என்பது குறித்தும் எதுவும் தெரியவில்லை தவிர்க்க முடியாத பல்வேறு ஐயங்களும் விடை தெரியாத கேள்விகளும் எழும் நிலையில் ஷாருக் கானின் மகன் என்பதாலேயே இவ்வழக்கில் ஆரியன்கான் சிக்க வைக்கப்பட்டுள்ளார் எனும் வாரத்தில் உண்மையில்லாமல் இல்லை குஜராத் மாநிலத்தில் அதானி குழுமத்தால் நடத்தப்படும் முந்திரா துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோ எடையும் இருபத்தொன்னாயிரம் கோடியிலான சந்தை மதிப்பும் கொண்ட போதைப்பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் ஆர்வம் காட்டாத மத்தியில் ஏன் ஷாருக்கான் மகனை மட்டும் குறிவைக்கிறது என்று சீமான் கேள்வி எழுப்பினார் நன்றி